सहनावतु सहनोभुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। இரண்டாவது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். இஷ்டம் தத்தம் தபோ ஜப்தம் வ்ருத்தம் யச்சாத்மன ப்ரியம் தாரான் சுதான் க்ருகான் ப்ராணான். யத் பரஸ்மை நிவேதனம். ஜனகர் அல்லது விதேக ராஜா ஒரு கேள்வியாக கேட்டுக்கொண்டு வருகின்றார். 9 யோகிகள் பதில் கூறிக்கொண்டு வருகின்றார்கள். முதல் கேள்வி, ஆரம்பத்திலிருந்து மோக்ஷத்தை அடையும் வரை உள்ள படிகள் பாகவத தர்மக என்ற சொல்லில் அழைக்கப்பட்டது. அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஞானியினுடைய லட்சணம், இந்த பாகவத தர்மத்தை அடைந்தவர்களுடைய லட்சணம் என்ன. மூன்றாவது கேள்வி, மாயா சொரூபம், மாயா என்ற தத்துவத்தின் சொரூபம் என்ன, அதற்கு பதில் கூறப்பட்டு விட்டது. நான்காவது கேள்வி, மாயையை எப்படி கடப்பது, மாயா தரண உபாயம். அந்த கேள்விக்கான பதிலை பிரபுத்தக என்ற யோகியானவர் கூறிக்கொண்டு வருகின்றார். இதில் பதிலாக, மாயையை கடக்க வேண்டுமென்றால் இந்த பிரபஞ்சத்தில் வைராக்கியம் என்ற தன்மை வேண்டும் என்று வைராக்கியம் பேசப்பட்டது. அதற்கு பிறகு விவேகத்தை கூறினார், அறிவை அடைய வேண்டும். அதற்கு பிறகு இப்பொழுது பார்த்து வருகின்ற பகுதிகளில் நட்பண்புகள், மைண்டில் இப்படிப்பட்ட குணங்களெல்லாம் அடைந்தால்தான் நாம் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அடைந்து மாயையை கடக்க முடியும். ஆகவே ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த லிஸ்டினுடைய லாஸ்ட்டு போர்ஷனில் பக்தியை, சரணாகதியை, இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தலை கூறிக்கொண்டு வருகின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடித்துள்ளோம். இந்த ஸ்லோகத்தில், 28வது ஸ்லோகத்தில், இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தல். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பொருளை செஞ்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி பிரசாதமாக சாப்பிட்றோம். பிரசாதமாக சாப்பிடும் பொழுது அது எப்படி இருக்கோ அதை ஏற்றுக்கொண்டு சாப்பிட்றோம். இப்போ கோயிலில் பிரசாதமாக கொடுக்குற பொருளில் புளியோதரை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அதில் கல் இருந்துச்சுன்னா கோபம் வரக்கூடாது. இல்லைன்னா அங்கேயும் அந்த குருக்களை கோபிச்சுக்கிற ஆளுகள் உண்டு. காரணம் என்ன, அது பிரசாதம். இப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், கோபப்படாமல் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதே போல் இங்கே என்ன சொல்கிறார், உன்னிடம் உள்ள அனைத்து பொருள்களையும் குறிப்பாக உறவுகளை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தல். ஒரு மனிதனுடைய மனம் வந்து பக்குவப்படுறதே உறவுகள்னால தான், ரிலேஷன்ஷிப்னால தான் பக்குவப்படும். நம்ம சந்தோஷப்படுறதும் ரிலேஷன்ஷிப்னால தான். ஒருத்தனுக்கு எந்த உறவும் இல்லாமல் ஒரு ரூமில் லாக் பண்ணியோ அல்லது ஜெயிலில் போட்டோம் அப்படின்னா அங்கே அவனுக்கு ஒரே ஒரு உறவு தான், வார்டன் தான், அவ்வளவுதான். வேறு ரிலேஷன்ஷிப் கிடையாது.
இப்போ தனக்கும் வாடனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அப்போ அவன் வந்து எல்லா உறவுகளிலிருந்தும் நீக்கப்படுகிறான், அப்போ அது சம்சாரமாக இருக்கு. அப்போ உறவுகள் வந்து தேவைப்படுகிறது மகிழ்ச்சிக்காக. ஆனால் இந்த உறவுகளுக்குள்ள இருக்காங்களே அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா கிடையாது. இந்த உறவுகளே சம்சாரமாகவும் மாறி விடுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதும் ரிலேஷன்ஷிப்பு தான். ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த உறவுகளில் பக்குவம் அடைந்து எனக்கு கிடைத்த உறவுகளையெல்லாம் இறைவா உனக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று அந்த உறவுகளை பகவானுக்கு அர்ப்பணித்தல். என்னுடைய அப்பா அம்மா உன்னை சார்ந்தவர்கள், நீ கொடுத்த பிரசாதம் அது உங்களை சார்ந்தது, என்னுடைய குழந்தைகள் வீடு எல்லாம் யாருதுன்னா எதுவுமே என்னுடையதல்ல. இந்த பாவனை உறவுகளுக்குள் நாம் சிக்கி கொள்ளாமல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போய் ரிலேஷன்ஷிப்பிலிருந்து வெளியே வரணும். ஸோ அதுதான் இங்கு கூறப்படுகிறது. தாரான் சுதான், சுதான்னா குழந்தைகள், தாரான்னா மனைவி, மனைவியோடு சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி மற்ற உறவுகள். பிராணான் பரஸ்மை நிவேதனம், கடைசியில் என்னன்னா என்னுடைய பிராணனையே உனக்கு அர்ப்பணிக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையே நீ கொடுக்கின்ற வாழ்க்கை, நீ எவ்வளவு நாள் நான் பிரீத்து பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறையோ அவ்வளவு நாள் நான் மூச்சுட்டுருக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தல். இந்த பாவனை தான் நம்மை தூய்மைப்படுத்தும். இந்த மாயை வலை அப்படின்னா என்ன அர்த்தம், மாயைங்கிற பாசங்கிறது என்ன பொருள், உறவுகளுக்குள் நாம் சிக்கிக்கொண்டு தவித்தல். அப்போ உறவுகளை 100% விட்டுடலான்னா அதுக்கும் மனசு பக்குவம் இல்லை, உறவை விடவும் முடியலை, உறவுக்குள் இருக்கவும் முடியவில்லை. அப்போ உறவுக்குள் சென்று உறவினால் பந்தப்படாமல் இருக்க இங்கு இந்த யோகி கொடுக்கின்ற உபாயம் அந்த உறவுகளை இறைவனுக்கு சமர்ப்பித்தல். இனி அடுத்த ஸ்லோகம். இனி வருகின்ற பகுதியெல்லாம் பக்தியை மையமாக கொண்டுள்ள சாதனைகள் தான். அடுத்து 29வது ஸ்லோகம். ஏவம் கிருஷ்ணாத்மநாதேஷு மனுஷ்யேஷு ச சௌஹ்ருதம் பரிசர்யாம் சோபயத்ர மகத்சு நிருஷு சாதுஷு. இந்த ஸ்லோகத்தில் இரண்டு வேல்யூஸ், இரண்டு பண்புகளை யோகியானவர் குறிப்பிடுகின்றார். ஒரு பண்பு எல்லா உறவுகளிடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் நற்புணர்வு, அதை மைத்ரி பாவக என்று சொல்வார்கள். மைத்ரி பாவம் என்றால் எந்த ஒரு மனிதனையும் விரோதியாக பார்க்காமல் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், அந்த உறவு தான் நம்ம மனசை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் காப்பாற்றும். நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கிட்ட பேசுவீங்க, எவ்வளோ பேர்த்துக்கிட்ட பேச மாட்டீங்கன்னு லிஸ்ட் எடுத்தா பேசாத லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும், பேசுகிற லிஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம், 10-20 தான் இருக்கும். அப்படின்னா என்ன, ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், அந்த லிஸ்ட்டு தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படி இல்லாமல் எல்லாரிடத்திலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாரிடத்திலும் ஒரு நட்புணர்வு, பகைமை பாராட்டாத ஒரு உணர்வு. அதனால தான் ஞானிக்கு அஜாத சத்ருன்னு பேர். அவனுக்கு பகைவர்கள் யாரும் இல்லை. அவனை பகைவனாக பார்த்தா அவன் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் யாரையும் பகைவனாக பார்க்க மாட்டான். அப்படி எல்லா ஜீவராசிகளிடத்திலும் குறிப்பாக மனிதர்களிடத்திலும் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது வந்து ஒரு நட்புணர்வு, அது முதல் வேல்யூ. இரண்டாவது வேல்யூ சேவா, சர்வீஸ்.
பெரியவர்களுக்கு மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற சேவை. இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டு வர்றார், இந்தந்த குணங்களெல்லாம் நமக்குள் இருந்தால் அந்த மனதிற்கு அறிவு ஏற்படும், அந்த மனதிற்கு பக்குவம் ஏற்படும், வைராக்கியம் ஏற்படும், அந்த மனதுதான் மாயையிலிருந்து கடந்து செல்லும். இந்த உலகம் வந்து ஒரு துக்க பூமியா இல்லாமல் ஒரு கிரீடா, ஒரு விளையாட்டு களமாக இருக்கும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கையே துக்ககரமாக இருக்கும். இந்த பண்புகளுடன் இருந்தால் நம்ம வந்து மாயையை கடக்கலாம். இனி முதல் வேல்யூ, ஏவம் கிருஷ்ணாத்மநாதேஷு. முதலில் நட்புணர்வு யாரிடத்தில் இருக்கணும், இனியொரு பக்தனிடத்தில். இனியொரு பக்தனிடத்தில் நமக்கு ஒரு நட்புணர்வு இருக்க வேண்டும். எல்லாத்துலேயும் ஜலசின்னு ஒன்று இருக்கு, அதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க, ப்ரொஃபஷ்னல் ஜலசி அப்படி. அதே போல் என்ன, அவன் நல்லா படிச்சுட்டான், வேதாந்தமெல்லாம் நான் சரியாக படிக்கலை அப்படின்னு, அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் ஜலசின்னு பேர். என்ன நீ மட்டும் நல்லா படித்து முன்னேறிட்டு போகிற, நான் முன்னேறலையேன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் ஜலசி பாசிட்டிவாக இருக்கானா பரவாயில்ல. அப்படி இல்லாமல் எல்லோரிடத்திலும் பொறாமை கொள்ளாமல் முதல்ல பக்தர்களிடத்தில் ஒரு நட்புணர்வு. ஏன்னா இருவருடைய லட்சியமும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லினஸ். யார், கிருஷ்ணாத்மநாதேஷு. கிருஷ்ணாத்மநாதகன்னா கிருஷ்ணனையே தன்னுடைய ஆத்மாவாக நாதனாக கொண்ட பக்தர்களிடத்தில் சௌஹிருதம். சௌஹிருதம்னா மைத்ரி பாவக, நட்புணர்வு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஈர்ப்புன்னு சொல்கிறது. உடனே இங்கே வேதாந்தம் பேசக்கூடாது, அட்டாச்மெண்ட்டே கூடாது அப்படின்னா அது கடைசியாக, அது லாஸ்டில் அட்டாச்மெண்ட்டு கூடாது. முதல்ல என்ன பண்ணணும், நம்ம பற்ற ரீப்ளேஸ் பண்ணுறோம். உலகத்தில் உள்ள பொருள்களிடத்தில் இருக்கிற அந்த ஈர்ப்பை எடுத்து இறைவனிடத்தில் பக்தர்களிடத்தில் வைக்கிறோம். இப்போ பக்தர்களிடத்தில் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அடுத்தது மனுஷ்யேஷுச்ச. மனுஷ்யேஷுச்சன்னா மற்ற மனிதர்கள் இடத்திலும், அதாவது கிருஷ்ண பக்தனிடத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சில ஆட்கள் இருக்காங்க பகவான் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கொண்டு இருப்பார்கள், அவங்களும் பகவானை நினைச்சுத்தானே இல்லைன்னு சொல்கிறார்கள், அது போதும் நமக்கு. அதனால என்னன்னா அவர்களிடத்திலும், மனுஷேஷுனா மற்ற மனிதர்களிடத்திலும், அபக்தர்களிடத்திலும். இப்போ பக்தர்களிடத்தில் ஒரு நட்புணர்வு, பக்தி இல்லாதவர்களிடத்திலும் ஒரு நட்புணர்வு. அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு அஃபீஷியலாக என்னிடத்துல பழக்கம் வந்துச்சு, கொஞ்சம் நல்லா பழகினார், நல்ல மனிதர், கொஞ்ச நாள் ஏதோ ஒரு விஷயமா பக்தியோ சாஸ்திர அடிப்படையில் அல்ல வேறொரு விஷயமா பழகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, உங்ககிட்ட நான் ரொம்ப பழகினா கடவுள் இருக்குன்னு சொல்லிடுவனோ அப்படிங்கிறார். அப்போ நான் சொன்ன, வேண்டாம், நீங்கள் இருக்குன்னு சொல்லிடாதீங்க, நீங்கள் கடவுள் இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தா கடவுள் தன்னை இல்லைன்னு சொல்கிறதுக்கு வேற ஆள் தேட வேண்டியது வந்துடும், அதனால் நீங்கள் இல்லைன்னே சொல்லிட்டு இருங்கன்னு சொன்னேன். அப்படி அது அவர்களுடைய தனிப்பட்ட கொள்கையாக இருக்கலாம், அது காலப்போக்கில் அது மாறும். இங்கே மனுஷேஷுனா அபக்தர்களிடத்திலும் நமக்கு ஒரு விருப்புணர்வு வரக்கூடாது. ஏன்னா இந்த எண்ணங்கள், இந்த கொள்கைகள்லாம் ஷார்ட் டேர்ம், ஒரு பீரியடு, பிறகு சில வாழ்க்கையில் வர்ற அனுபவங்கள் எல்லாம் சில உண்மைகளை மனிதருக்கு புரிய வைக்கும். அப்படி நட்புணர்வு, இதை முதல் வரையில் மைத்ரி பாவக, அதாவது யாரையும் உடனே எளிமையாக பார்க்காம ஜாதியினுடைய அடிப்படையில், மதத்தினுடைய அடிப்படையில், ஏதாவது ஒரு அடிப்படையில் பிரித்து வைக்காம எல்லாமே மனித இனம்னு சொல்லி எல்லாரிடத்துலேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்புணர்வு. ஒருத்தரை பார்த்தா ஒரு நட்புணர்வு இருந்தால் முதல்ல நம்ம மனசு சந்தோஷப்படும், அவரை பார்த்த உடனே வெறுப்புணர்வு வந்தால் முதல்ல நம்ம மனசு கஷ்டப்படும். இப்போ நம்ம மனசை மென்மையாக வச்சுக்கணும்னா எல்லா மனிதர்களையும் ஒரு ஃப்ரெண்டு, நண்பர்களை போல் மனதிற்குள் பாவித்தல். அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்ல வேண்டாம், மனதுக்குள்ளே நம்ம அந்த உணர்வு வச்சுக்கிறோம். பிறகு இரண்டாவது வரியில் சேவா பரிச்சர்யாம்
ச உபயத்ர பரிச்சரியா என்றால் சர்வீஸ், ஹெல்ப் பண்றது, சேவா உதவி செய்தல், உபகாரக. உபயத்ர என்றால் இரண்டு இடத்திலும். இங்க ஒரு இடம் வந்து மனிதன், இனியொரு இடம் வந்து நான் ஹியூமன், மனிதன் அல்லாத ஜீவராசிகள், மிருகங்கள், மரம் செடி கொடி அந்த மாதிரி. உபயத்ர அப்படின்னா மனுஷேஷு, மனுஷ்ய விலக்ஷண ஜீவேஷு, மற்ற மிருகங்களுக்கு உதவி பண்றது. சில பேர்த்துக்கு அந்த உணர்வு இருக்கு, ஒரு நாய் அடிபட்டு கிடந்தா உடனே இவங்க போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்கள். அப்படி மனிதனுக்கு மட்டும் உதவி பண்றதல்ல, மற்ற ஜீவராசிகளுக்கும் நம்மால் முடிந்த உதவியை செய்தல். இதெல்லாம் எதற்குனா, இப்படி எல்லாம் மைண்டை ட்ரெயின் பண்ணாதான் மாயையிலிருந்து நாம் வெளிவர முடியும். இப்போ உபயத்திரங்கிறது மனித, மற்ற மனிதர்கள். பிறகு அந்த மனிதர்களை கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுறார், யாருக்கெல்லாம் சேவை பண்ணணும். நிருஷு மனிதர்கள், மகத்சு சாதுஷு. மகத்சுனா நல்லவர்கள், சான்றோர்கள். சாதுஷு என்றால் குருமார்கள், சந்நியாசிகள், நல்லவர்கள், நல்ல மனிதர்களிடத்திலும் மனிதர்களிடத்திலும். பிறகு மற்ற உயிரினங்களிடத்திலும் நாம் சர்வீஸ் பண்ணுறது, உதவி செய்தல். இந்த உதவி செய்கின்ற மனப்பான்மை, அதுவும் நம்மை பக்குவப்படுத்தும். இனி அடுத்த ஸ்லோகங்கள் 30. பரஸ்பராணு கதனம் பாவனம் பகவத்யசகம் மிதோ ரதிர் மிதஸ்துஷ்டிஹி நிவ்ருத்திர் மித ஆத்மனகம். இந்த ஸ்லோகத்தில் இரண்டு பண்புகள், இரண்டு வேல்யூஸ். ஒன்று வந்து சத் சங்கம், இரண்டாவது அசங்கம். சத் சங்கம், ஒரே இலக்கை உடையவர்கள் சேர்ந்து பயணம் செய்தல் கொஞ்ச தூரத்துக்கு, ஒருவருக்கு ஒருவர் பலம் பலப்படுத்தி கொண்டு. இந்த சங்கத்துக்கு தர்க்க ரீதியாக விளக்க முடியாத ஒரு சக்தி இருக்கு, அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு குச்சியை உடைக்கலாம், அப்படி 10 குச்சியை உடைக்க முடியும் தனித்தனியாக, ஆனால் 4 குச்சியை சேர்த்து வச்சா உடைக்க முடியாது. இதெல்லாம் ஸ்கூல்லையே படிச்சிருப்போம். இதில் ஒரு குச்சி தன்னுடைய சக்தியை இனி ஒரு குச்சிக்கு கொடுத்துதான்னா அது கிடையாது. பிறகு எப்படி அந்த சக்தி வந்துச்சுன்னா, அந்த சமஷ்டிக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு, அது தர்க்க ரீதியாக விளக்க முடியாது, அனுபவ ரீதியாக அனுபவிக்கின்றோம். ஒரு மரத்தை பார்த்தா ஒரு அழகு, தனித்தனியாக 10 மரத்தை பார்த்தா அழகு, 10 மரத்தையும் சேர்ந்து பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டி இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா அழகு வருது. இது இந்த ஒரு மரம் தன்னுடைய அழகை இனியொரு மரத்துக்கு கொடுத்துட்டான்னு கிடையாது. அப்படி இந்த சமஷ்டிக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று வருது, அது மித்தியாதான். அது எங்கிருந்து வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா சொல்லவே முடியாது, ஆனால் அனுபவத்தில் இருக்கு. அப்படி ஒரே இலக்கை உடையவர்கள் சேர்ந்து பயணம் செய்யும் பொழுது ஒருவருக்கொருவர் உற்சாகம் செய்து கொண்டு, ஒருவருக்கொருவர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு அவர்கள் சாதனையில் தொடரலாம். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரெண்டு பேர் ஒரே லட்சியத்தோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒருவருடைய பலகீனம் இனியொருவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவருடைய பலம் வரலாம் அல்லது பலகீனமும் வரலாம். சத் சங்கம் வந்து ரெண்டு விதத்துலேயும் வேலை செய்யும். பெற்றோரெல்லாம் சொல்கிறாங்கல்ல, என் பையன் அவனோட சேர்ந்து கெட்டு போயிட்டான், அவனோட சேர்ந்து கெட்டு போயிட்டான், ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோமே. ஏன்னா இனி ஒருத்தனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப இருக்குது நமக்கு. அது நெகட்டிவாக எப்படி இருக்கோ அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது. இங்கே வந்து பாசிட்டிவாக சொல்லப்படுது. அப்படி என்ன பண்ணணும்னா, ஒரு சங்கம் நமக்கு தேவை. ஒருவரை ஒருவர் நம்ம வந்து சேர்ந்து இந்த சாதனையில் ஈடுபடணும்.
பிறகு என்னன்னா அப்படி பிறகு அந்த பற்று வந்து விடக்கூடாது, பிறகு வந்து விலகி கொள்ள வேண்டும், சேர்ந்திருந்து பக்குவம் அடைந்து விலகுதல். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். பரஸ்பர அணுகதனம் பாவனம் பகவத்யசக. பகவத்யசக இறைவனுடைய கீர்த்தியை பெருமையை, பகவத்னா பகவானுடைய, யசகன்னு சொன்னால் பெருமை சொரூபம் தன்மை, பகவானுடைய மாயாசக்தி, பகவானுடைய விளையாடல்கள், இவைகள் பாவனம்னா இவைகளை சிந்தித்தாலும் பேசினாலும் நம்மை தூய்மைப்படுத்தும். நம்மை தூய்மைப்படுத்துகின்ற, மனதை சுத்தப்படுத்துகின்ற இறைவனுடைய பெருமைகளை. அதனால தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் போனோம் அப்படின்னா அந்த கோயிலில் வந்து ஸ்தல புராணம்னு ஒன்று இருக்கு. அந்த புராணங்கள் எல்லாம் படித்தோம், கதைகளை எல்லாம் படித்தோம்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அங்கே போய் இது வந்து உண்மையா பொய்யா அப்படியெல்லாம் விசாரம் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தில் சில பொய்யான கதைகளும் சொல்லப்படும், சில உண்மையான கதைகளும் சொல்லப்படும். இந்த பொய்யான கதைகளை வந்து குணவாதம் அப்படின்னு சொல்வார்கள். குணவாதம் அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஷன். இந்த படத்துல எல்லாம் போடுறாங்க நல்ல ஃபேக்ட் ஃபிக்ஷன், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு ஒரு படம் வரும், இதெல்லாமே கற்பனைகள் அப்படின்னு வரும், ஃபிக்ஷன். அந்த ஃபிக்ஷன் ஸ்டோரியை வந்து சாஸ்திரத்தில் குணவாதம்னு சொல்கிறது. தெரிஞ்சே சம்பந்தம் இல்லாத கதைகளாக இருக்கும், நடக்காததை நடந்த மாதிரி சொல்கிற கதைகள் எல்லாம் ஃபிக்ஷன். அந்த இடத்துல கதை நமக்கு முக்கியம் இல்லை, பகவானுடைய பெருமை தான் பக்தனுடைய பெருமை. இப்போ கண்ணப்ப நாயனார் நிஜமாலுமே கண்ணில் இருந்து ரத்தம் வந்துச்சா, இவர் பொறுத்தின உடனே அங்கே ரத்தம் நின்று போச்சா, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது தான், இதெல்லாம் குணவாதம். எங்காவது ஒன்று நடந்திருக்கும், கொஞ்சம் அதிசயமாக பெருசாக சொல்கிறது குணவாதம். சிலதெல்லாம் ட்ரூ ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கும் சாஸ்திரத்தில், அதுக்கு பேர் பூதார்த்தவாதம். பூதார்த்தவாதம் அப்படின்னு சொன்னால் பூதம் அப்படின்னா நடந்தன்னு அர்த்தம், பூதம்னா பவதி நடந்த, அர்த்தவாதம் அர்த்தவாதம்னா கதைகள். இப்போ சிலதெல்லாம் பகவானுடைய ஸ்டோரிஸ் வந்து நடந்திருக்கும், சிலது கற்பனையாக இருந்திருக்கும், சிலருடைய லைஃப்பில் சில மிராக்கள் நடந்திருக்கும், அதை போய் மற்றவங்ககிட்ட சொன்னால் அது கேலிக்கூத்தாக இருக்கும், நமக்கு மட்டும்தான் அது தெரியும். அதனால் நமக்குள்ளே நடந்த சில பெரிய அதிசயங்கள் எல்லாம் நமக்குள்ளேயே வச்சுக்கணும், மற்றவங்ககிட்ட சொன்னோம்னா அதனோட வேல்யூ தெரிஞ்சவங்க தான் அதை கிரகிச்சிக்க முடியும், இல்லை மற்றவங்கனால கிரகிச்சிக்க முடியாது. அப்படி பூதார்த்தவாதம் குணவாதம் இந்த இரண்டும் தான் பகவத் யசக, பகவானுடைய பெருமைகளை பரஸ்பர அணுகதனம், இரண்டு பக்தர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறி கொள்ளுதல். அணுகதனம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பேசி மகிழ்தல். இப்போ ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயரை ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்குவோமே, அந்த ரெண்டு பசங்க பேசுறதை பார்க்கணும், அப்போ இவன் இதை அடித்தான், எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வச்சுருப்பான், அந்த கிரிக்கெட் பிளேயரை பற்றி ரெண்டு பசங்க மெய்மறந்து பேசிகிட்டு இருப்பான். அதுபோல இங்கே பகவானுடைய பெருமைகளை இரண்டு பக்தர்கள் பேசி கொண்டிருத்தல. அப்படி பேசிகிட்டு இருந்தால் மக்களுக்கு அவங்கள ஒரு மாதிரியாக தெரியுமேன்னா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவங்க ஒரு மாதிரி தான், பகவானே அக்செப்ட் பண்ணிக்கிறார், அது உலகம் அவங்கள ஒரு மாதிரியாக தான் பார்க்கும், பி ப்ரிப்பேர்டுன்ட்டார். நாலு பேர் அப்படி தான் பேசுவான். இந்த பகவானுடைய பெருமையை பேசி அதில் மகிழ்ந்துக்கிறது அது சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏதோ ஒரு மேட்ச்சில் நாலு சிக்ஸர் அடிச்சிருப்பான், அடுத்ததில் டக்காகிட்டு போயிட்டுருப்பான், ஆனால் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல. எப்படி ஒருத்தரை விரும்புகிறவர ஒருத்தரனுடைய பெருமை குளோரியை பேசுறது அந்த அவர்களுக்கு பிடிக்குதோ, அதே போல் நாம் விரும்புகிற பகவானை பற்றி பேசுவது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இப்போ பரஸ்பர அணுகதனம்னு சொன்னால் இரண்டு பக்தர்கள் ஒருவருக்கொருவர் ஈஸ்வரனுடைய விபூதி, பக்தர்களை எப்படியெல்லாம் சோதித்தார், பக்தர்களுடைய சோதனையினுடைய உச்சகட்டத்தில் எப்படி பகவான் காப்பாற்றினார், இதை பேசிக்கொள்ளுதல்.
தன்னுடைய வாழ்க்கையை ஷேர் பண்ணுறது, அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை ஷேர் பண்ணுறது. ஆனால் கவனமாக இருக்கணும், அந்த வேல்யூ தெரிந்தவர்களுக்கு தான், அதை புரிஞ்சவங்ககிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். புரியாதவங்ககிட்ட பேசாமல் இருக்கணும். ஷேர் பண்ணினீன்னா நம்ம முன்னாடி அப்படி சீரியஸாக கேட்டுட்டு திரும்பி சிரிச்சுட்டு போவான், திரும்பின உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடும், இன்னமும் ஆச்சு பாவம் நல்லா இருந்தார் அவ்வளோதான். அப்படி பரஸ்பர அணுகதனம், தன் அந்த வேல்யூவை புரிந்தவர்கள் இடம். பிறகு இரண்டாவது வரியில் மிதோ ரதிஹி மிதக துஷ்டிஹி. மிதக ரதிஹி, ஒருவர் ஒருவர் சேர்ந்து பேசிக்கொண்டு பகவானை நினைத்து மகிழ்தல், அந்த பேசுறதுலேயே மகிழ்ச்சி அடைதல். ரதிகினா மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடைதல். துஷ்டிஹி அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு விதமான மகிழ்ச்சி, அது வெளிப்படுத்துதல். இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொற்பொழிவெல்லாம் செய்வார்கள். ஒரு இடத்துல ஒருவர் சொன்னார், இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அவங்க எல்லாமே இந்த ராமாயணம் படித்து சொற்பொழிவாளர்கள். அவங்க ஒரு இடத்துல மதிய காலையிலையும் மதியமோ சாப்பிட்டு இந்த டாபிக் வந்துடுச்சான். அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்களா கை கழுவ மறந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு திடீர்னு அந்த மகாபாரதம் டாப்பிக்கு அவங்களுடைய டாபிக் வந்துடுச்சு. உடனே ஒருவர் ஒருவர் பேசி அப்புறம் 3 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் பார்த்தா கையெல்லாம் வறண்டு கிடக்குது. இது என்னன்னா, இது வந்து அந்த டாப்பிக்கில் இருக்கிறவர்கள் அதை பேசும் பொழுது காலத்தை மறந்து இடத்தை மறந்து, அப்படி நம்மளே சில சமயம் அந்த மாதிரியெல்லாம் ஆகிறத பார்க்குறோம். அப்படி வந்து ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக இருத்தல். இனி அடுத்தது என்ன, நிவிருத்திர்ச்ச ஆத்மனக. நிவிருத்திகி நித ஆத்மனக. இங்கே நிவிருத்திகி என்றால் பிறகு தனிமைக்கு செல்லுதல், ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து சென்று தானே அந்த இறை சுரூபத்தை தனக்குள் நினைத்து மகிழ்தல். அப்போ வந்து ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, சேர்ந்து மகிழ்தல், ஒரே இலக்கை உடையவர்கள் சேர்ந்து கொள்ளுதல், பிறகு விலகி கொள்ளுதல், விலகி கொண்டு அவரவர்களுடைய பாதையில் செல்லுதல். வேறொரு இடத்துல ஒரு ஒரு ரிஷி வந்து ஒரு இடத்துல இருந்து தவம் செய்தால் தவம் செஞ்சுட்டு திரும்பி போகும் பொழுது அந்த மரத்தை திரும்பி பார்க்கக்கூடாதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா அந்த மரத்து மேலே அட்டாச்மெண்ட் வந்துருமா, அந்த இடத்து மேலே அட்டாச்மெண்ட் வந்துருமா. எந்த இடத்துலேருந்து நம்ம பக்குவம் அடைஞ்சோமோ அதை அடைஞ்சு முடிஞ்ச உடனே அந்த இடத்தை திரும்பி பார்க்காம போகணும்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அப்படி எந்த நண்பர்களோடு சேர்ந்து பக்குவம் அடைந்தோமோ அவர்களிடத்திலிருந்து விலகி பிறகு நாம் தனிமையில் இருந்து இறைவனுடைய பெருமைகளை நினைத்து பக்தியை வளர்த்தி கொள்ளுதல். இந்த பகுதியெல்லாம் பக்தியிலேயே கொண்டு போய் முடிக்க போகிறார். அடுத்த ஸ்லோகமும் பக்தியை பற்றியது தான். 31வது ஸ்லோகம். ஸ்மரந்த ஸ்மாரயந்த மிதோ ஔகஹரம் ஹரிம் பக்த்யா சஞ்சாதயா பக்த்யா விப்ரத்யுத்புலகாந்தனம். இந்த ஸ்லோகத்தில் ஒரே ஒரு வேல்யூ பக்தி. நம்ம 7வது அத்தியாயத்தில் கீதையிலையும் பார்த்துருக்கோம், மாயையை கடக்க வேண்டும் என்றால் மாயாவியான அந்த இறைவனை சரணடைய வேண்டும். ஏன்னா அந்த மாயை யாருக்கு சொந்தம், பகவானுடைய அடிமை. இப்போ யாராவது ஒருத்தர் நமக்கு தொந்தரவு பண்ண என்ன பண்ணுறோம், அவங்களோட பேரண்ட்ஸுக்கிட்ட போய் அவங்களோட பாஸ்கிட்ட போய் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது போல மாயை நமக்கு தொந்தரவு பண்ணுச்சுன்னா மாயாபியிடம் நம்ம சரணடைய வேண்டும். அப்படி அந்த இறைவனிடத்தில் சரணடைந்து பகவானுடைய மாயையிலிருந்து நாம் விலக வேண்டும். இங்கே பகவான் மாயைன்னு சொன்னால் மாயையினுடைய ஒரு பெரிய சொரூபம், எந்த இடத்துல எது இல்லையோ அந்த இடத்துல இருக்கிற புத்தி கொடுக்கறது தான் மாயை.
அந்த இடத்துல அது இல்லை, அது இருக்கிற புத்தியை கொடுத்துரும். இந்த உலகத்தில் நாம் தேடுற நிரந்தரமான பூர்ணமான ஆனந்தம் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு பொருள்களையே நம்ம வேட்டையாடிட்டுருக்கிறோம். ஒரு ஸ்டேஜில் நம்ம புரிஞ்சுக்கணும், நான் தேடுவது இங்கு இல்லை, இல்லை நான் தேடுறது இங்கே தான் இருக்குன்னா இல்லைன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டிருன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ இங்கே பக்தி சொல்லப்படுகிறது. இந்த பக்தியையும் சாதனா பக்தி சாத்திய பக்தினெல்லாம் நம்ம பிரிக்கிறோம். பக்தியின் மூலமாகத்தான் பக்தியை வளர்க்க முடியும். இதையும் நம்ம பார்த்துருக்குறோம். பணத்தை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுறோம், பணத்தையே இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு பணத்தை வளர்க்குறோம். அதே போல் அன்பை கொடுத்து தான் அன்பை வளர்க்க முடியும், பக்தியை கொடுத்து தான் பக்தியை வளர்க்க முடியும். அப்படி இங்கே சொல்லி பிறகு என்னன்னா, இந்த பக்தியினுடைய விளைவை இந்த ஸ்லோகத்திலிருந்து அடுத்த ஸ்லோகத்திலையும் தொடர்கிறார். நம்மளுடைய பக்தியில் என்ன ஆகும்னா எமோஷ்னல் ரிஃபைன்மெண்ட் ஏற்படும். எமோஷ்னல் மெச்சூரிட்டி அல்லது எமோஷ்னல் ரிஃபைன்மெண்ட், நம்ம உணர்வுகளெல்லாம் அப்பொழுது தான் பக்குவத்தை அடையும். நமக்கு சிறு வயதில் எத்தனையோ அனுபவங்கள் சம்ஸ்காரமாக பதிவுகளாக இருக்கு. குறிப்பாக ரிஜெக்ஷன், நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம எத்தனையோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, நீக்கியிருப்பார்கள். வளர்ந்து வரும் பொழுது எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ ரிஜெக்ஷன், அதெல்லாம் ஒரு விதமான காயமாக மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆறணும் அப்படின்னா பக்தியினால் தான் ஆறும். அந்த அன்பை வந்து இறைவன் என்னை முழுமையாக நேசிக்கிறார், அன்கண்டிஷனலாக பகவான் என்னை நேசிக்கிறாருங்கிற அந்த ஒரு உணர்வு தான் நம்மை பக்குவப்படுத்தும். அந்த ஸ்டேஜஸை எல்லாம் சொல்கிறார், எப்படியெல்லாம் ஸ்டேஜஸ் போய் கடைசியில் என்ன ஆகும், கடைசியில் ஒரு அமைதி அடைவோம். அதற்கு முன்னாடி பல ஸ்டேஜஸ், பல எமோஷ்னல் சேஞ்சஸ் எல்லாம் மனதுக்குள்ளே ஏற்பட்டு நம்ம வந்து பக்குவம் அடைவோம். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். ஸ்மரந்தக ஸ்மாரயந்தக மிதக ஓக அகஹரம் ஹரி. ஸ்மரந்தகன பகவானை நினச்சி நினச்சி, ஸ்மாரயந்தகன மற்றவர்களை நினைக்க வைத்து, மிதகன ஒருவருக்கொருவர், ஒருவருக்கொருவர் தானும் பகவானை நினச்சி மற்றவர்களையும் பகவானை ஞாபகப்படுத்தி, அப்படி இன்ஸ்பயரிங் ஈச் அதர், ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி பக்குவப்படுத்தி, யாரை நினைக்கிறோம், ஹரிம் இறைவனை, ஹரியை. அந்த ஹரி யார், ஓக ஹரம். ஓக என்றால் கூட்டம், அக என்றால் பாபம், ஹரம் என்றால் நீக்குபவர். அக ஹரம் என்றால் பாபத்தை நீக்கும் ஹரி. அந்த பாவம் நம்ம ஒன்று ரெண்டாக வச்சுருக்கிறோம், ஓக அப்படின்னா கூட்டம், நான் கூட்டமாக சேர்த்து வச்சுருக்கிறேன்னு சொல்கிறோமல்ல, அப்படி நம்ம கூட்டமாக சேர்த்து வச்சுருக்கிறது பாபங்கள். அந்த பாப கூட்டங்களை அழிக்கின்ற ஹரியை நினைத்து நினைக்க வைத்து, அதெல்லாம் எப்படின்னா பக்தியா சஞ்சாதயா பக்தியா, பக்தியின் மூலமாக வளர்க்கப்பட்ட பக்தியின் மூலமாக, பக்தியினால் பக்தியை வளர்த்து, பக்தியா சஞ்சாதயா, சஞ்சாதயன்னா வளர்த்து, பக்தியினால் பக்தியை வளர்த்து. இப்போ பக்தியை வளர்க்கிறதுக்கு பக்தி தான் காரணம். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் பக்தியை வச்சு இன்னும் கொஞ்சம் பக்தியை வளர்க்குறோம், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு இன்னும் கொஞ்சம் வளர்க்குறோம். அதனால தான் தவம் செய்வார்க்கு தவம் கைகூடும்னு சொல்லுவார். கொஞ்சம் தவம் பண்ணுனா தான் அடுத்த தவம் பண்ண முடியும், அடுத்த தவம் பண்ணுனா தான் அடுத்த தவம் பண்ண முடியும். இப்போ ஒரு கிலோமீட்டர் ஓடி பழகுனா 1.5 கிலோமீட்டர் ஓடலாம், 1.5 கிலோமீட்டர் ஓடி பழகிட்டா 2 கிலோமீட்டர் ஓடலாம். அதுபோல் பக்தியின் மூலமாக பக்தியை வளர்த்து, பிறகு விப்ரதி உட்புலகாம் தனும், தனு என்றால் உடல், உட்புலகாம் என்றால் மயிர்கூச்சல் ஏற்படுது. தனும்
பிப்ரதி அப்படின்னா பகவானை நினைக்கும் பொழுதே உடல் உருகுதல், அந்த மெல்டிங். இப்போ சில பேர்த்த பார்த்துட்டா சந்தோஷத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் இருக்கும். அதே போல் பகவானுடைய அந்த பக்தியினால் இந்த உடல் சிலிர்த்து நெய் சிலிர்த்து. அந்த பக்தி இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும். எனக்கு இப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகலை அப்படின்னா பக்தி எல்லாம் வரல அப்படின்னு அர்த்தம். சில பேர் அந்த திருப்பதிக்கு அவ்வளோ க்யூவில் நின்றுட்டு போய் அந்த பகவானை பார்த்த உடனே அந்த ஒரு செகண்ட் என்ன ஆகும்னா, அந்த செகண்டோ இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டோ அந்த உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்னமும் ஒன்று வரும். அது எப்படின்னு சொன்னால், அது அது ஒர்த்து. 8 மணி நேரம் நிற்கிறது அது ஒர்த்து, அல்லது 24 மணி நேரம் வெயிட் பண்ணுறது அந்த ஒரு செகண்டினுடைய உணர்வுக்கு அது தகும். அப்படி என்னன்னா உட்புல காம்தனம், இந்த உடலில் சில மாற்றங்கள், எதேதோ பொருள்களை பார்த்து நம்ம வந்து மெய் சிலிர்க்கின்றோம். அது அப்படியே இறைவன் மீது ஷிஃப்ட் ஆகணும், பகவான் மீது ஷிஃப்ட் ஆகி இப்படி உணர்வுகள் எல்லாம் காயப்பட்ட மனங்கள் எல்லாம், அல்லது வந்து காயம் மட்டுமல்ல கோபம் பொறாமை இப்படி எத்தனையோ உணர்வுகள் எல்லாம் உள்ள இருக்கு, இதெல்லாம் மாயா சுரூபம். இதெல்லாம் ரிஃபைன் ஆகி பிறகு வந்து நம்ம மாயையை ஞானத்தின் மூலமாக கடக்க முடியும். இதை முடிவுரை செய்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். அதாவது இந்த மனம் அமைதியை அடைவதற்கு முன் மைண்டு என்னென்ன விதமான ஃபேஸஸை அது அடையும், அப்படி ஒரு உதாரணமாக சில சொல்கிறார். இந்த பக்தியினால் மனம் இப்படிப்பட்ட உணர்வுகள் வழியாக சென்று கடைசியில் என்ன ஆகும், இந்த செட்டில்னு சொல்லுவாங்க, செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்கெதுக்கோ செட்டில்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே மென்டல் செட்டில்மெண்ட்டை பற்றி பேசணும், இங்கே மைண்டு செட்டில் ஆகணும். அந்த செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேஸை எல்லாம் மைண்டு பார்க்கும் அதை குறிப்பிடுகின்றார். 32வது ஸ்லோகம். க்வசித் ருதந்தி அச்சுத சிந்தயா க்வசித் ஹசந்தி நந்தந்தி வதந்த்ய லௌகிகாஹ நிருத்யந்தி காயந்தி அனுசீலயந்த்யஜம் பவந்தி தூஷ்ணீம் பரமேத்ய நிர்வ்ருதாஹ. இந்த ஸ்லோகத்தில் பக்தர்கள் அல்லது சாதகர்கள் என்னென்ன ஃபேஸையெல்லாம் கடந்து கடைசியில் அமைதியை அடைகின்றார்கள் அதுதான் இங்கே நமக்கு முக்கியம். லாஸ்ட் வரியை பார்த்தோம்னா தூஷ்ணீம் பவந்தி பரம் ஏத்திய, பரம் ஏத்திய அந்த பர இறைவனை உணர்ந்து தூஷ்ணீம் பவந்தி, தூஷ்ணீம்னா அமைதியை அடைகின்றார்கள். இறுதியாக முழு அமைதியை மனம் அடைந்து விடுகிறது. எந்த சம்ஸ்காரங்களும் எந்த பதிவுகளும் அவர்களுடைய மனதை பாதிக்காது, எல்லாமே அதனுடைய வலுவை அது இழந்து விடும். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேஜ் சிலதை உதாரணமாக சொல்கிறார். இது எல்லாமே நம்ம பண்ணணுங்கிற நமக்கு நடந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிலர் இந்தந்த மாதிரியெல்லாம் ஃபேஸை கடந்து இப்படி வருகிறார்கள். க்வசித் ருதந்தி, க்வசித் என்றால் சிலர், சில சமயங்களில். ருதந்தி என்றால் நம்ம வந்து அழுதல், ருதந்தி அழுகிறது. அதாவது பகவானை நினைக்கும் பொழுது கண்ணீர் விடுதல். ராமகிருஷ்ணர் சொல்கிறாரல்ல, எதுக்கோ அழுகிறார்கள், பகவானை நினைச்சு யாராவது கண்ணீர் விடுகிறார்களா, அப்படி ருதந்தி கரைதல். அழுதால் உன்னை பெறலாமேனெல்லாம் பாடி வைத்துள்ளார்கள். க்வசித் ருதந்தி அச்சுத சிந்தையா, அச்சுதன்னா இறைவனை நினைக்கும் பொழுது, சிந்தான தாட்,
பகவானை நினைக்கும் பொழுது மனம் உருகி அழுதல். இப்படியெல்லாம் யாராவது பார்த்தா என்ன நினைப்பார்கள்? அதனால தான் இரண்டாவது வரையில் கடைசி சொல் இந்த பக்தர்களை அலௌகிகாஹா அப்படின்னு அழைக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை அலௌகிகாஹான்னு சொன்னால், உலகத்திலிருந்து வேறுபட்டு இருப்பவர்கள். லௌகிக்காகனா இந்த உலகத்தில் இருக்கிற ரியாலிட்டிக்குள்ளே இருப்பவர்கள், அதாவது தன்னுடைய மாயைக்குள்ளே அழகாக மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் லௌகிக்காக. அலௌகிக்காகனா கொஞ்சம் வெளியே இருப்பவர்கள். வெளியே இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிறவன் பைத்தியகார மாதிரி தானே தெரியும். எல்லாம் உள்ளே இருக்கிறவன் இவன் மட்டும் வெளியே நின்றுட்டு இருந்தான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏன் வெளியே நிற்கிறான் அப்படித்தானே தோணும். இப்போ அலௌகிக்காகனா இதை வந்து வேற விதத்தில் சொல்ல உலகத்தோடு ஒத்து வராதவர்கள்னு சொல்லலாம், அப்படி அர்த்தம் அல்ல. அலௌகிக்காகனா உலகத்தை விட்டு விலகியவர்கள், உலகம் இருக்கிற ரியாலிட்டியிலிருந்து வேற ரியாலிட்டிக்குள்ள போனவர்கள். அலௌகிக்காக உலகம் எதை உண்மைன்னு பார்த்துட்டு இருக்கோ, எதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு ஆடிட்டு இருக்கோ, அது வந்து இவர்களுக்கு திருப்தியை கொடுக்காது. அதை பார்த்து இவங்க சிரிக்க முடியாது, ஆட முடியாது, அதை பார்த்து மகிழ முடியாது. அலௌகிக்காக ருதந்தி அச்சுத சிந்தையா கொச்சித்து. பிறகு என்ன நடக்கின்றது? ஹசந்தி நந்தந்தி வதந்தி. ஹசந்தினா சிரிக்கின்றார்கள், நந்தந்தினா தனக்குள் மகிழ்கின்றார்கள், வதந்தின இறைவனுடைய பெருமையை பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். சில பேர் வந்து சகஸ்ர நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். 3 மணி நேரம் 4 மணி நேரம் பகவானுடைய நாமத்தை பேசிக்கிட்டே இருக்கிறது. இது பக்தின்னு ஒன்று இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒருவருடைய பேரை 5 முறை தொடர்ந்து நம்மளால சொல்ல முடியுமா? யாராவது நம்ம பேரை சொன்னாவே நமக்கு கோபம் வந்துடுது. ஒருத்தரோட பேரை 5 முறை திரும்ப திரும்ப சொல்ல முடியுமா? முடியாது, போர் அடிச்சிடும், நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணும் பொழுது ஓம் நம சிவாயான்னு 1,00,000 முறை 1,00,000 முறை சொன்னவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இப்படி வதந்தி பகவானுடைய நாமத்தை கூறுதல், நந்தந்தி அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு மகிழ்ச்சி மனதிற்குள் வருதல், ஹசந்தினா இஸ் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இவர்களுடைய மகிழ்ச்சிக்கான இடம் இறைவன் பக்தியாக உள்ளது. ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி அல்ல. அதனால தான் அலௌகிக்காக உலகத்தை திரும்பிய உலகத்திலிருந்து திரும்பியவர்கள் என்று பொருள். பிறகு நிருத்தியந்தி காயந்தி. சில பேர் வந்து நடனம் ஆடுகிறார்கள், பகவானை நினைச்சு நடனம் ஆடுதல். இங்கே நடனம்ங்கிறது எதை புரிஞ்சுக்கணும்? ஈவன் கிரிவலம் வர்றதே ஒரு நடனம் தான், மெதுவாக நடந்துட்டு வர்றது ஒரு நடனம் தானே. அப்படி பகவானுக்காக நடக்கின்றார்கள், சாதனை செய்கிறார்கள். கிரி மேலே போனாலும் சரி, கிரி வலம் வந்தாலும் சரி, இதெல்லாம் பகவானுக்கு குறித்து நாம் செய்கின்ற செயல்கள், தவங்கள். காயந்தி பகவானை குறித்து ஓதுதல் பாடுதல். பிறகு அனுசீலயந்தி அஜம். அஜம்னா பகவான், அந்த பகவானை போலவே தன்னை பாவித்து கொள்ளுதல், பகவானாகவே தன்னை பாவித்து கொள்ளுதல். இதெல்லாம் இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார். இப்படியெல்லாம் பலவிதமான ஃபேஸ், பலவிதமான உணர்வுகளால் இவர்கள் பக்குவப்பட்டு பவந்தி தூஷ்ணீம் பரம் ஏத்திய நிர்வருத்தாகா. நிர்வருத்தாகனா பக்குவத்தை அடைந்த, மன நிறைவை அடைந்த இந்த பக்தர்கள் பரம் ஏத்திய அந்த இறை தத்துவத்தை உணர்ந்து அடைந்து தூஷ்ணீம் பவந்தி. அதுக்கப்புறம் இவர்களிடத்தில் எந்த சலனமும் இல்லை. என்ன, சில பேர்த்துக்கு வந்து ஆரம்ப காலத்தில் சில கோயிலுக்கு போகும்போதோ பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுதோ உடல் புல்லரிக்கும், அழுகையெல்லாம் வரும், ஏதேதோ மாற்றங்கள் வரும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடும். உடனே சந்தேகம் வந்துடும், நமக்கு பக்தி குறைஞ்சி போச்சோ, முன்ன நல்லா இருந்தோமே, இப்பெல்லாம் இந்த வேதாந்தா தான் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த வேதாந்தம் வந்து என்ன பண்ணுச்சு, நம்ம வரட்டு
பையனை மனுஷனாக மாட்டிடுச்சு, பக்தி எல்லாம் போயிடுச்சு, இப்போ அழுக வரமாட்டேங்குது, எதுவுமே வரமாட்டேங்குது, பகவான் போய் முன்னாடி நின்று ஏதோ மரம் மாதிரி நிற்கிறனே அப்படின்னு தோணும். அங்கே பகவான் சொல்கிறார், அப்படி தான் இருக்கணும், எப்பவுமே அப்படி இருக்கக்கூடாது, அது ஒரு ஃபேஸ், அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதே உணர்வு வரக்கூடாது, வரணுங்கிற அவசியம் இல்லை. பிறகு அதை ஷிஃப்ட் ஆகணும், அது வேறு விதத்தில் மாற்றணும். முன்ன அந்த முன்னே வந்து அந்த சிலை முன்னாடி, கல் முன்னாடி எந்த ஒரு உணர்வு வந்துச்சோ அது வந்து மனிதர்களை பார்த்து வரணும். இன்னொரு ஜடமான கல்லை பார்த்து அந்த உணர்வு வந்துச்சு, பக்தி வந்துச்சு, பிறகு நடமாடும் மனிதர்களை பார்த்து பகவான் இப்பொழுது இப்படி நடந்துட்டுருக்கார், யாராவது அடித்தா பகவான் இப்போ என்னை தவம் செய்ய வைக்கிறார், யாராவது புகழ்ந்தால் பகவான் என்னை புகழ்கிறார்னு சொல்லி அது அப்படியே ஷிஃப்ட் ஆகணும். அந்த பக்தி அதே மாதிரி இருந்துட்டுருக்கணும், அதே போல் எமோஷன்ஸ் இருக்கணும், உருகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அப்படி இருக்காது, மனசு அப்படி மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறார், தூஷ்ணீம் பவந்தி, அவர்கள் அமைதி அடைந்து விடுகின்றார்கள், பேசாமல் இருக்கின்றார்கள். ஃபைனல் ஃபார்மாக பக்தி என்ன தெரியுமோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே இந்த உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு இரண்டு பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எப்போ கல்மினேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால், அது எனி ரிலேஷன்ஷிப், அது கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தைகள் அப்பா பையனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எந்த ரிலேஷன்ஷிப் வந்து கல்மினேஷன் ஆகிருக்குன்னா, ரெண்டு பேரும் பேசாமல் பக்கத்தில் இருக்கிறதானா, நெவர் டாக், நீட் நாட் டாக், பேசாமல் பக்கத்தில் இருந்தால் அந்த அளவுக்கு மெச்சூர் இல்லை. சில பேர் என்ன பேச மாட்டேங்கிறீங்கன்னு கோச்சுக்குவாங்க, என்ன சும்மா வளவளன்னு பேசிகிட்டு இருக்கிறேன்னு கோச்சுக்குவாங்க, பேசினாலும் என்ன வளவளன்னு பேசுகிற, பேசலின்னு என்ன பேச மாட்டேங்கிறீங்க, அப்படி ஒரு கோவம். அது பையனாக இருந்தால் எனி ரிலேஷன்ஷிப். அப்போ ஃபைனல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள், டுகெதர் வித் சைலன்ஸ் இஸ் டோட்டல் டுகெதர்னஸ். ரெண்டு பேர் இருக்கோம், பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி சில கதையெல்லாம் சொல்லுவாங்க, ரெண்டு ஞானிகள் வந்தாங்களாம், சந்திச்சாங்களாம், ரெண்டு பேர் ஒரு மணி நேரம் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு போயிட்டாங்களாம், அவ்வளோதான், என்ன பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவருக்கும் ஒன்றும் கிடையாது, இவருக்கும் ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே உண்மையை புரிஞ்சுட்டாங்க, உலகம் மித்தியா பிரம்ம சத்தியம், என்ன பேசுறதுக்கு இருக்கு. அப்போ அவருக்கு தெரியும், இவருக்கு என்ன தெரியும்னு, இவருக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரியும்னு, ஜஸ்ட் டுகெதர். அப்படி அதங்க தூஷ்ணீம், அமைதியை அடைகிறார்கள். அதனால் ஒரு கோயிலுக்கு போனோம், ஒரு சந்நிதிக்கு போனோம், என்ன பண்ணது, பேசாமல் இருந்துட்டு வர்றது. சில பேர் அதை குருக்கிட்டே செய்வாங்க, போய் பேசாமல் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. காரணம் என்ன, உங்ககிட்ட பெற வேண்டியதை பெற்றாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்கு. ஆனால் என்னன்னா, யுவர் ப்ரெசன்ஸ், ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் வித் சைலன்ஸ், அதுதான் இங்கே சொல்லப்படுது. இப்போ கடைசி பக்குவம் என்னன்னா, ஜஸ்ட் அட்டைன் சைலன்ஸ், அமைதியை அடைதல். ஆனால் அதுக்கு முன்னாடி 10 மகாபாரத யுத்தம் நடந்திருக்கும்ல, இந்த அமைதியெல்லாம் சும்மா வராது, பெரிய யுத்தத்துக்கு அப்புறம்தான் அமைதி. அப்படி தூஷ்ணீம் பவந்தி, நிர்விருதாக, மகிழ்ச்சியை அடைந்து, பரம் ஏத்திய, அந்த இறைவனை உணர்ந்து. இனி அடுத்த ஸ்லோகத்தில், உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் கூறிவிட்டேன் என்று பிரபுத்தக இந்த யோகியானவர் தன்னுடைய உரையை நிறைவு செய்கின்றார். 33வது ஸ்லோகம். இதி பாகவதான் தர்மான் சிக்ஷன் பக்த்யா ததுத்தயாம் நாராயண பரோ மாயாம் அஞ்சஸ்தரதி துஸ்தராம். இதி இவ்விதம், இதுவரை சொன்னபடி, இங்கு கூறியபடி, இந்த யோகியானவர் மூணு முக்கிய சாதனை சொல்லியிருக்கார். ஒன்று வைராக்கியம், விவேகம், சத்குணாகா, நட்பண்புகள், அறிவு, வைராக்கியம், இந்த தன்மைகளை எல்லாம் பாகவதான் தர்மான் சிக்ஷன், இதெல்லாம் பாகவத தர்மங்கள்.
பகவானை அடையும் மார்க்கங்கள். இந்த அநித்தியமான உறவுகளை விட்டு நித்தியமான அந்த பகவானை உணர்கின்ற சாதனைகள். இங்க தர்மன்னா சாதனைகளை, சிக்ஷன் புரிந்து கொண்டு படித்து உணர்ந்து கொண்டு. சிக்ஷன் இங்கு சொல்லப்பட்டுள்ள இந்த பாகவத தர்மங்களை நன்கு உணர்ந்து கொண்டு. அப்படி உணரும் பொழுது வெறும் விஞ்ஞானமய கோஷம் மட்டும் அறிவு பூர்வமாக மட்டும் வேலை செஞ்சா பத்தாது. என்ன சொல்றார், பக்தியா ததுத்தயா, ததுத்தயா பக்தியா, பக்தியின் மூலமாக இந்த தத்துவங்களை உணர்ந்து. அது பக்தி ஒரு முக்கிய சாதனைன்னு ஹைலைட் பண்ணுறார். பக்தியா ததுத்தயான்னு சொன்னால் இதையெல்லாம் உணரக்கூடிய உயர்த்தக்கூடிய மேலான பக்தியின் மூலமாக பக்தியுடன் இதை படித்து உணர்ந்து. பிறகு நாராயண பரக, நாராயணனையே இலக்காக கொண்டவனாக. நாராயண பரக, பரகன இங்க லட்சியம், நாராயணனையே பரமாக இலக்காக கொண்டவனாக இருந்தால் மாயாம் அஞ்சக தரதி துஸ்தராம். துஸ்தராம் என்றால் மிக மிக கடினமான, அவ்வளவு சுலபமாக கடக்க இயலாத, அவ்வளவு சுலபமாக கடக்க முடியாத மாயாம் மாயையை, அவ்வளவு சுலபமாக கடக்க முடியாத மாயையை அஞ்சக தரதி ஒருவன் சுலபமாக கடந்து விடுகின்றான். அஞ்சகனா முழுமையாக, எஃபர்ட்லெஸ்லி அவன் கடந்து விடுகின்றான். இதை நம்ம படிக்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரெல்லாம் நம்மை ஹிம்சைப்படுத்துகிறார்களோ, கோபப்பட்டோ பொறாமப்பட்டோ அல்லது நம் மீது வெறுப்புப்பட்டோ யாரெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் மாயையை கடக்காமல் இருக்கின்றார்கள். மாயையை கடந்தால் இந்த மாதிரி செய்வார்களா? இப்போ துஸ்தரம்னா கடக்க முடியாததை அவர்கள் கடக்காததுனால தான் அவங்ககிட்டிருந்து இப்படிப்பட்ட பிஹேவியர் வருது. நான் யாருன்னா நான் அந்த மாயையை கடந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்களுடைய எந்த பிஹேவியரும் என்னை துன்புறுத்த கூடாது. அதையவே நான் திருப்பி செய்வேன் அப்படின்னா நம்ம ஒரே போட்டில் இருக்கிறோம்னு அர்த்தம். அவங்களும் கடக்கலை நாமளும் கடக்கலேன்னு அர்த்தம். அவன் மட்டும் பண்ணுறதா, நான் மட்டும் ஏமாளியா, அதுக்கெல்லாம் சில தமிழில் வார்த்தைகள்லாம் இருக்குது. நான் மட்டும் அப்படிப்பட்டவனா இப்படிப்பட்டவனான்னு சொல்லிக்கிறது. அப்படி சொல்லிட்டு ஏட்டிக்கு போட்டியாக இருந்தோம்னா யார் ரொம்ப வேகமாக மாயைக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது யாரெல்லாம் சம்சாரியா இருந்து சம்சாரியா நடந்துட்டு இருக்காங்களோ, இப்ப நம்மளைய தொந்தரவு பண்றாங்கிறதெல்லாம் செகண்டரி. யாரிடத்துல சம்சாரி பிஹேவியர் இருக்கோ அவங்கெல்லாம் மாயைய கடக்கல. காரணம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும், துஸ்தராம் அது எவ்வளவு அது கடினம். அதனால யாரிடத்துல என்ன குறை இருந்தாலும் அது அவருடைய குறைன்னு பார்க்காம பகவான் இடத்துல போட்டுருவோம். பகவானோட மாயை வேலை செஞ்சிட்ருக்கு அவ்வளோதான். அந்த மாயையை கடக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறார், பாவம் முடியல அவ்வளோதான். அப்படி நினைத்தால் யாரிடத்திலும் நமக்கு ஆழ்ந்த மனதில் வெறுப்பு வராது. அதுதான் மாயையை கடத்தல். அஞ்சக தரதி உடனடியாக இவன் கடந்து விடுகின்றான். இத்துடன் நான்காவது கேள்வி பதில் முடிவடைகிறது. இனி விதேகராஜா அடுத்த ஸ்லோகத்தில் ஐந்தாவது கேள்வியை கேட்பார். அதற்கு வேறொரு யோகியானவர் வந்து பதில் சொல்வார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.
சாந்தே.